வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் கான்ஸ்டலேஷன் ஹெர்குலஸ் பற்றி பேச போகிறேன். கான்ஸ்டலேஷனாக என்னென்னா, நம்ம நைட் ஸ்கையில் தெரியுற ஸ்டார்ஸோட இமேஜினரி அவுட்லைன் அல்லது பேட்டர்ன். கான்ஸ்டலேஷன் ஹெர்குலஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தெரியுற ஒரு கான்ஸ்டலேஷன். ஹெர்குலஸ் ஒரு ரோமன் ஹீரோ. அவங்கள கிரீக்கில் ஹெராக்கிள்ஸ்னு கூப்பிடுவாங்க. ஹெர்குலஸ் தான் நம்ம நைட் ஸ்கையிலே இருக்கிற ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் கான்ஸ்டலேஷன். ஹெர்குலஸை கிரீக் அஸ்ட்ரானமர் டாலமி செகண்ட் செஞ்சுரியில் கண்டுபிடிச்சாங்க. ஹெர்குலஸில் 12 ஸ்டார்ஸுக்கு நோன் பிளானட்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டலேஷனில் ஒரு மீட்டியோர் ஷவர் இருக்குது, டாவ் ஹெர்குலிட்ஸ். இந்த கான்ஸ்டலேஷனில் சில டீப் ஸ்கை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த கான்ஸ்டலேஷனில் ரெண்டு குளோபுலர் கிளஸ்டர்ஸ் இருக்குது, மெசியர் 13 அண்ட் மெசியர் 92. மெசியர் 13 இந்த கிரேட் குளோபுலர் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டலேஷனில் ரெண்டு கேலக்சி கிளஸ்டர்ஸ் இருக்குது, ஹெர்குலஸ் கிளஸ்டர் அண்ட் அபெல் 2199. கான்ஸ்டலேஷன் ஹெர்குலஸில் ரெண்டு பிளானடரி நெபுலா இருக்குது, அபெல் 39 அண்ட் என்ஜிசி 6210. இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கிற கொலைடிங் கேலக்சிஸ் என்ஜிசி 6050 அண்ட் ஐசி 1179. இந்த கான்ஸ்டலேஷனில் என்ஜிசி 6166 ஒரு எலிப்டிக்கல் கேலக்சி இருக்குது. கான்ஸ்டலேஷன் ஹெர்குலஸில் ஹெர்குலஸ் ஏன்ற ஒரு ஆக்டிவ் கேலக்சி இருக்குது. இந்த கான்ஸ்டலேஷனில் இருக்கிற மேஜர் ஸ்டார்ஸ் ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா ஹெர்குலஸ். இந்த கான்ஸ்டலேஷனோட பிரைட்டஸ்ட் ஸ்டார் பீட்டா ஹெர்குலஸ், ஆல்சோ நோன் ஆஸ் கொர்னோஃபோரோஸ். இந்த கான்ஸ்டலேஷனை நம்மளால் ஜூலை அண்ட் டிசம்பர் மாதத்தில் ரொம்ப நல்லா பார்க்க முடியும். கான்ஸ்டலேஷன் ஹெர்குலஸ் கான்ஸ்டலேஷன் லைராக்கும் கான்ஸ்டலேஷன் கொரோனா போரியாலிஸ்க்கும் நடுவில் இருக்கும். கான்ஸ்டலேஷன் ஹெர்குலஸில் கீஸ்டோன்னு ஒரு ஆஸ்டரிசம் இருக்குது. ஆஸ்டரிசம்னா என்னென்னா, ஒரு பெரிய கான்ஸ்டலேஷனோட ஒரு சின்ன பார்ட். அந்த கான்ஸ்டலேஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஆஸ்டரிசம் உருவாக்கியிருப்பாங்க. மித் ஸ்டோரி ஆஃப் ஹெர்குலஸ். ஹெர்குலஸ் வந்து கிரீக் காட் ஜியூஸ் அண்ட் அவங்களோட லவர் ஆல்க்மீனுக்கு பிறந்தவங்க. ஜியூஸோட ஒய்ஃப் ஹெராக்கு ஆல்க்மீனை பிடிக்காது. ஜியூஸை பனிஷ் பண்ணுறதுக்காக காடஸ் ஹெரா வந்து ஹெர்குலஸை கொஞ்ச நேரத்துக்கு மைண்டை சேஞ்ச் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ஹெர்குலஸ் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அண்ட் 3 பிள்ளைகளை கொன்னுட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வர்றதுக்காக ஹெரா வந்து அவங்களுக்கு 12 லேபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 12 டாஸ்க்ஸை முடித்த பிறகு ஹெர்குலஸ் வந்து டேனியரான இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஹெர்குலஸும் டேனியராகவும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு நதியை தாண்ட வேண்டியதாக இருந்தது. ஹெர்குலஸ் வந்து அது ஈஸியாக ஸ்விம் பண்ணி தாண்டிட்டாங்க. ஆனால் டேனியராக்கு வந்து அது ரொம்ப ஃபோர்ஸாக இருந்தது. நிறைய பீப்புளை வந்து நெசஸ்ன்ற ஒரு சென்டார் வந்து அந்த இன்னொரு நதிக்கரைக்கு தூக்கிட்டு போகும். அந்த மாதிரி நெசஸ் வந்து டேனியராவை தூக்கிட்டு போகிட்டு இருக்கும்போது டேனியராவோட அழகில் மயங்கி நெசஸ் வந்து அவங்கள தூக்கிட்டு போக பார்த்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹெர்குலஸ் வந்து ஹைட்ராவன்ற ஒரு பயங்கரமான ஸ்னேக்கோட விஷத்தை டிப் பண்ண ஆரோவை வந்து நெசஸ் மேலே எரிஞ்சாங்க. நெசஸ் வந்து ஹெர்குலஸை பழி வாங்கணும்னு நினச்சி அவனோட பிளட்டை ஒரு வயலில் வச்சு டேனியராக்கு தருவாங்க. ஆனால் டேனியராட்ட வந்து அது ஒரு லவ் போஷன்னு சொல்லுவாங்க. டேனியரா வந்து ஹெர்குலஸோட ஷர்ட்டில் அதை ரப் பண்ணி வைப்பாங்க. ஹெர்குலஸ் வந்து அந்த ஷர்ட்டை போட்டுட்டு அந்த பாய்சனால் இறந்து போயிடுவாங்க. அந்த பாய்சனால் தான் ஹெர்குலஸ் இறந்தான்றதை தெரிஞ்சுக்கிட்டு டேனியரா வந்து அதே மாதிரி இறந்துட்டாங்க. ஹெர்குலஸோட அப்பா ஜியூஸ் வந்து அவங்கள கான்ஸ்டலேஷனாக மாற்றிட்டாங்க. என்னோடய அடுத்த வீடியோவில் நான் கான்ஸ்டலேஷன் ஹெராலஜி இந்த கிளாக் பற்றி பேச போகிறேன். தேங்க்யூ.